கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க, ஓட்டு போட, தேர்தல் வேலை பார்க்க வருபவர்களுக்கு குவார்ட்டர் வாங்கி கொடுப்பது, சாராயம் வாங்கி கொடுப்பது என்பதை நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம் என்று அரசியல் கட்சிகள் பொதுப்படையாக உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு விதிகளில் போதை பழக்கம் இருந்தால் கட்சி நடவடிக்கை எடுக்கும், குடும்ப வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கும், பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்பது எங்களுடைய கட்சியின் அமைப்பு விதிகளில் இருக்கிறது. எனவே பொதுவாக அரசியல் கட்சிகள் அவர்களது உறுப்பினர்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல் தடுப்பதற்கான சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அதே போல அரசியல் கட்சிகள் என்றால் நன்கொடை வாங்குவது தவிர்க்க இயலாதது. இப்போ எங்களை எல்லாம் வந்து உண்டியல் குலுக்கிகள் என்று சொல்வார்கள். எப்போதுமே நாங்கள் அதை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. மக்களிடம் வீடு வீடாக ஒடுக்கப்பட்டவர்களிடம், சுரண்டப்படுபவர்களிடம் உண்டியல் ஏந்தி, பக்கெட் ஏந்தி வசூல் பண்ணுவதை பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். கவலைப்பட வேண்டியது கள்ளச்சந்தையில் அல்லது பெரிய முதலாளிகளிடம் கை நீட்டி சூட்கேஸ் வாங்குகிற சூட்கேஸ் குலுக்கிகள் தான் கவலைப்பட வேண்டுமே தவிர உண்டியல் குலுக்கிகளான நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ எனக்கு முன்னால் பேசிய ஆனி ராஜா அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்திய கம்யூனிச இயக்கமோ அது இன்று நேற்று பிறந்ததல்ல. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவினுடைய சகல விதமான சவால்களையும் எதிர்கொண்டு வளர்ந்திருக்கக்கூடிய பேர் இயக்கம். துவக்கத்திலிருந்தே பெண்களை சக போராளியாக, சம உரிமை பெற்றவராக, விவசாயிகள் போராட்டம், விவசாய தொழிலாளர்கள் போராட்டம், குறிப்பாக தமிழகத்தினுடைய கீழத்தஞ்சையில் சாணிப்பால் சவுக்கடிகள் நிறைந்த பண்ணை அடிமைத்தனத்திற்கு எதிரான போராட்டம், மகாராஷ்டிரா வார்லியிலே ஆதிவாசிகள் போராட்டம், கேரளாவிலே புன்னப்புரா வயலார் போராட்டம், வடக்கு மலபார் போராட்டம், அதே போல மேற்கு வங்கத்திலே குத்தகை விவசாயிகளுக்கான தேபாகா போராட்டம், அருகில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவிலே நடந்த வீரம் செறிந்த விவசாயிகளுக்கான கிளர்ச்சி என அத்தனையிலும் பெண்களை களத்திலே சக மனிதர்களாக, சக போராளிகளாக, சக தோழர்களாக கருதி பாலின சமத்துவத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிற எங்களுடைய கம்யூனிச இயக்கத்தின் சார்பாக உண்மையிலேயே இந்த மாநாட்டை நாங்கள் பூரிப்போடு பார்க்கிறோம்.